வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா, இன்னைக்கு கொத்தமல்லி சட்னி தான் அரைக்க போகிறோம். கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி சட்னி. அந்த கொத்தமல்லி சட்னி வந்து ஹோட்டல்லாம் நல்லா பச்சை பசேல்னு வச்சுருப்பாங்க. அந்த சட்னியை வந்து நம்ம வீட்டில் செய்யும்போது எப்படின்னா கலர் மாறிடும். அந்த பச்சை பசேல்னு உள்ள சட்னியை வந்து எப்படி அரைக்கலாங்கிறத வாங்க பார்க்கலாம். கொத்தமல்லி சட்னிக்கு எல்லாம் வறுக்கிறதுக்கு போகிறேன். இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அது ரெண்டும் நல்லா வறுபடட்டும். பருப்பு வந்து நல்லா இந்த அளவுக்கு செவந்துருச்சு. நான் ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டுடுறேன். வெங்காயம் வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்றேன். ஒரு 7-8 பல்லு பூண்டு, அதையும் உள்ளே போட்டுடுறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் போட்டுடுறேன். இது வந்து புளி வந்து இது லேசாக ஒரு கிண்டு கிண்டி விட்டுருவோம். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த பச்சை மிளகாயும் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ வந்து நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து பிச்சு போட்டுறேன். போட்டுட்டு ஒரே ஒரு பத்த தேங்காய், அதையும் உள்ளே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம். கொத்தமல்லி போடுறதுக்கு முந்தி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டிங்கன்னா அந்த கொத்தமல்லியோட கலர் வந்து மாறாது. அதனால் உப்பு தேவையான சட்னிக்கு தகுந்த உப்பு எல்லாமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த கொத்தமல்லி வந்து நான் ஒரு சின்ன கெட்டு ஒரு கெட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன், அதை இப்படி உள்ளே போட்டுறேன். கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் ரொம்ப வதங்கணும் இல்லை, ஒரு பிரட்டு பிரட்டினாலே போதும். இது நல்லா ஒரு பிரட்டு பிரட்டின உடனே அப்படியே வதங்கி சுருண்டு வரும், வந்த உடனே இறக்கி வந்துடுதான். கொத்தமல்லியை வந்து அப்படியே நல்லா வதங்கி வந்திருக்கு. அதோட நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வதக்கிறதுங்க. இப்போ வந்து இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த சட்னி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கிட்ட போடுறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இந்த சட்னியை ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்தாச்சு. இதை வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. சட்னி லேசாக சூடு ஏறணும்னு ஆஃப் பண்ணிக்கணும். இந்த கொத்தமல்லி சட்னியும் எங்கள் வீட்டில் தோசையோட இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி டேஸ்ட்டோட இந்த கொத்தமல்லி சட்னி இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்களும் அந்த கொத்தமல்லி சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.